bmusician.com online music classes 200 வருட பாரம்பரியம் 800க்கும் மேற்பட்ட வல்லுநர்களிடம் இணையதளம் மூலம் கர்நாடிக் வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மற்றும் இசை கருவிகளை தெரிந்து பெற visit bmusician.com பொதுத்துறை வங்கிகளின் தலைமை செயல் அதிகாரிகளின் பதவி காலம் 5 ஆண்டுகளாக இருந்த நிலையில் அதை 10 ஆண்டுகள் வரை நீட்டிக்க மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. 5 ஆண்டுகள் பதவி வகிக்கும் ஒரு தலைமை செயல் அதிகாரியின் செயல்பாடுகளை பொறுத்து அவரது பதவி காலத்தை மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க ரிசர்வ் வங்கிக்கு பொதுத்துறை வங்கிகள் பரிந்துரை செய்யலாம் எனவும் ரிசர்வ் வங்கியின் ஒப்புதல் கிடைத்த பிறகு பதவி நீட்டிப்பு உத்தரவு பிறப்பிக்கலாம் எனவும் அறிவித்துள்ளது. கடந்த மாத நிலவரப்படி வங்கிகளால் வழங்கப்பட்ட கடன்களை விட இருப்பில் உள்ள வைப்பு தொகை அதிகரித்துள்ளதாக ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்த ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியாவின் மூத்த அதிகாரி ஒருவர் வாடிக்கையாளர்களை ஈர்ப்பதில் வங்கிகளிடையே கடுமையான போட்டி நிலவுவதாகவும் டிஜிட்டல் ஊடகங்களில் உள்ள விளம்பரங்கள் அதற்கு சான்றாக உள்ளது என்றும் இந்த கடுமையான போட்டியால் வங்கிகள் வட்டி விகிதத்தை அதிகரிக்க வேண்டிய நிலை வரும் என்றும் தெரிவித்தார். கடந்த ஓராண்டில் இல்லாத அளவில் அந்நிய செலாவணி கையிருப்பு அதிகரித்துள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. கொரோனா பெருந்தொற்று, சர்வதேச அரசியலில் நிலவும் அசாதாரண சூழல் உள்ளிட்டவை காரணமாக சரிவை நோக்கிச் சென்ற அந்நிய செலாவணி கையிருப்பு இப்போது மீண்டு வருவது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் நம்பிக்கை ஊட்டுவதாகவும் இருப்பதாக வர்த்தகர்கள் தெரிவித்துள்ளனர். டிஎஸ்பி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மேனேஜர்ஸ் நிறுவனம் இக்விடா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கில் 9.99% பங்குகளை வாங்குவதாக செய்தி பரவியதையடுத்து அந்நிறுவனத்தின் பங்குகளின் விலை ஏற்றம் கண்டது. இதைத் தொடர்ந்து டிஎஸ்பி இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜர்ஸ் நிறுவனம் இக்விடா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கின் பங்குகளை வாங்குவதாக பரவி வந்த செய்திகளை நம்ப வேண்டாம் எனவும் இக்விடாஸ் ஹோல்டிங்ஸில் தான் டிஎஸ்பி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நிறுவனம் முதலீடு செய்துள்ளதாக அறிவித்துள்ளது. இது முதலீட்டாளர்களுக்கு ஏமாற்றத்தை அளித்துள்ளது. ஜொமாட்டோ நிறுவனத்தின் கோ பவுண்டர் மோஹித் குப்தா பதவி விலகுவதாக அறிவித்துள்ளார். ஜொமாட்டோவின் மூத்த நிர்வாகிகளான ராகுல் காஞ்சு மற்றும் சித்தார்த் ஜாவர் சமீபத்தில் பதவி விலகியிருந்த நிலையில் இவரது ராஜினாமா ஜொமாட்டோவின் உயர்மட்ட நிர்வாகத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. தனிமனித தகவல்களை கசிய விடுவது, தனி உரிமைகளை மீறுவது உள்ளிட்ட செயல்களில் ஈடுபட்டால் 250 கோடி ரூபாய் வரை அபராதம் விதிக்கும் வகையில் புதிய டிஜிட்டல் தகவல் பாதுகாப்பு சட்ட வரைவு உருவாக்கப்பட்டுள்ளதாக தகவல் தொழில்நுட்பத்துறை மத்திய இணையமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பொதுமக்கள் கருத்து தெரிவிக்க டிசம்பர் 17 வரை கால அவகாசம் உள்ளதாக அவர் அறிவித்துள்ளார். மெட்டா, ட்விட்டர் நிறுவனங்கள் ஆட்குறைப்பு செய்ததையடுத்து அமேசான் நிறுவனமும் ஆட்குறைப்பு செய்து ஊழியர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. இந்நிலையில் மேலும் அதிர்ச்சியூட்டும் விதமாக 2023 மேலும் பலரை பணிநீக்கம் செய்யப்போவதாக அந்நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி ஆண்டி ஜாசி அறிவித்துள்ளார். மேலும் அந்நிறுவனம் புதிதாக ஆள் சேர்ப்பதை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப் போவதாக தெரிவித்துள்ளது. மெட்டா, ட்விட்டர், அமேசான் உள்ளிட்ட நிறுவனங்கள் அதிக அளவில் ஆட்குறைப்பு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. இது பலரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இந்நிலையில் அவர்களுக்கு தெம்பூட்டும் விதத்தில் தங்கள் நிறுவனத்தில் பணியில் சேர்ந்து கொள்ள பார்க்லேஸ் நிறுவனம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இதேபோல ஜாகுவார் லேண்ட்ரோவர் நிறுவனமும் ஆட்குறைப்பு நடவடிக்கையால் பணி இழந்தவர்களுக்கு தங்கள் நிறுவனத்தில் முன்னுரிமை வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளது. அந்நிய செலாவணி மதிப்பு ஒரு US டாலர் 81.52 ரூபாயாகவும் ஒரு British pound 96.97 ரூபாயாகவும் ஒரு யூரோ 84.34 ரூபாயாகவும் உள்ளன. இன்றைய நிலவரப்படி பெட்ரோல் டீசல் விலையில் எந்தவித மாற்றமும் இன்றி 1 லிட்டர் பெட்ரோல் 102.63 ரூபாய்க்கும் 1 லிட்டர் டீசல் 94.24 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. இன்றைய நிலவரப்படி தங்கம் விலை கிராமிற்கு 26 ரூபாய் குறைந்து 22 கேரட் தங்கம் 1 கிராம் 4,925 ரூபாய்க்கும் ஒரு சவரன் 39,400 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி விலை கிராமிற்கு 50 காசுகள் அதிகரித்து 1 கிராம் 67.50 ரூபாய்க்கும் 1 கிலோ 67,500 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது.